வணக்கம், வெல்கம் டு அப்பா சமையல். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பொங்கல் ஸ்பெஷல், சக்கரை பொங்கல். இது பொங்கல் அன்னைக்கு நம்ம எப்படி சக்கரை பொங்கல் பண்ணுவோம், பொங்கல் பானை வைப்போங்கிற மாதிரி இல்ல பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போங்க. அடுப்பு பத்த வச்சு ஒரு ஃபேன் வச்சிருக்கேன், அதுல இந்த பைத்தமர்ப்பை கொட்டி வறுக்க போறேன். இந்த பைத்தமர்ப்பு லேசா வாசனை வராப்புல வறுத்துக்கணும். கால் கப்பு பைத்தமர்ப்பு வாசனை வர ஆரம்பிச்சாச்சு. வாசனை வருது. இப்ப அடுப்பை அணைச்சிட்டு இதை இறக்கிக்கலாம். இப்ப இதை இந்த வேற இடத்துல மாத்திக்க. இப்போ அரிசி பருப்பு களையறதுக்காக ஒரு பாத்திரத்துல பருப்பை போட்டுக்கிறேன். இது வந்து இப்ப பைத்தம்பருப்பு வறுத்து வச்சிருந்தோமே அது, இது ஒரு கப்பு அரிசி அது கூட போடுறேன். இப்ப இத களைஞ்சு எடுத்துக்கிறேன். அரிசி களையற தண்ணிய முதல் வாட்டி தண்ணிய கீழே ஊத்திடலாம். ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி களையற தண்ணிய ஒரு பாத்திரத்துல விட்டு வச்சுக்கணும். பொங்க பானைக்கு ஊத்தணும். இப்ப இந்த பொங்க பானையில இந்த ஒரு டம்ளர் பாலை ஊத்தறேன். இந்த பால்ல அரிசி களைஞ்ச தண்ணிய ஊத்தறேன். பொங்க பானையில மூணு கப்பு களைஞ்ச தண்ணியும் ஊத்தியாச்சு. இப்ப இத தூக்கி அடுப்புல வச்சு அடுப்பை பத்த வச்சிடலாம். இப்ப அடுப்பை பத்த வச்சு இப்போ இந்த அரிசி பருப்பை பானையில போடலாம். இப்போ அரிசி போட்ட உடனே நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடியில் உட்காந்துடும். இப்போ கிளறி விட்டாச்சு. அரிசி வேகணும், காதம் நல்லா மையாட்டம் வெந்தப்பறந்தான் வெல்லம் போடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு. வேகிற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். பாருங்க பொங்கல் நல்லா வெந்துட்டு இப்ப வெல்லம் போட்டு கிளறலாம். இப்ப வெல்லம் போடலாம். வெல்லம் போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். இப்போ நல்லா அடிவட்ட கிளறிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் நெய் ஊத்தி கிளறி இருக்கேன். உங்களுக்கு இன்னும் 2 ஸ்பூன் வேணாலும் ஊத்திக்கலாம், அதுக்கு மேலையும் ஊத்தலாம். பாருங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இப்ப அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு பொங்கலை இறக்கி வச்சுட்டேன். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பத்த வச்சு ஒரு கரண்டி நெய் ஊத்திக்கிறேன். இப்ப இதுல முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இதுல உலந்த திராட்சையும் போட்டு வறுக்கிறேன். இப்போ இந்த திராட்சை குண்டு குண்டா அரைமட்டிருக்கு. இதை எடுத்து இப்போ சக்கரை பொங்கல்ல கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதை நல்லா கிளறிடுறேன். அவ்வளவுதான் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்பா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அது ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அப்பா செய்யற சமையல் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியா வரும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.